மருமக தப்பே பண்ணாலும் மாமியார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க மனமே வலிக்காத அளவுக்கு மனம் கோணாத அளவுக்கு பக்குவத்தோடு எடுத்து சொல்லி கொடுப்பதற்கு பேர் தான் உண்மையான விஷயம், பாசிட்டிவான விஷயம், சத்தியமான விஷயம். மரியாதை என்பது கேட்டு பெறுவது அல்ல, தானாகவே வருவது. உங்களுக்கு உண்மையாகவே மரியாதை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, வயோதிகம் என்பது வரும். இதையெல்லாம் கடந்து இறைவன் என்பவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அதெல்லாம் நாளைக்கு பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரப்போகுது. நல்லதாக இருந்தால் நல்லது பல மடங்கு திரும்பி வரும், கெட்டதாக இருந்தால் கெட்டது பல மடங்கு திரும்பி வரும். மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி. குருவே சரணம். மீண்டும் நன்றிகளோடு ஆரம்பிக்கிறேன். பிரதரோட வீடியோஸ் எல்லாமுமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் டோனாக போயிட்டே வரதை நல்லா உணர முடிஞ்சுது. பிரதரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் அப்படியே குவிட் பண்ணிட்டேன். ஒரு உயிர் சாகுது, ஒரு உயிர் துடிக்குது, அதுக்கப்புறம் அது வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் நான் வெஜிடேரியன் ஃபுட் நல்லது கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சு அப்படியே குவிட் பண்ணேன். கருணை, உண்மை, நம்ம அப்படியே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சு சரணாகதி போயிடணும், இது எல்லாமுமே ரொம்ப தெளிவாக கிளாஸில் புரிய வந்தது. கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அது அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து ஆப்ஜெக்டிவாக மெட்டீரியலிஸ்டிக்காக காட்ட முடியாது, எல்லாமுமே வந்து உணர்வு நிலையில் தான் இருக்குது. அன்பு, பாசம், வலி, இது எல்லாமே உணர்வு நிலையில் தான் இருக்குங்கும் போது ஒரு சில விஷயங்களை க்வெஷ்சன் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமுமே நாம் கொடுக்காமல் நமக்கு திரும்ப வராது, ஈவன் இட் இஸ் பெயின். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் இப்போ லைஃப்பில் கொஞ்சம் சஃபரிங் ஃபேஸில் இருக்கேன், பட் இப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு எப்படி தோணுதுன்னா, எப்போவும் ஏதோ நீ பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இப்படி ஆகுது, ஓகே கடந்து போ. நீ கடந்து போயிட்ட, கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடந்து போ, பரவாயில்ல. ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லாமல் வாழ்க்கை வந்து வில்லனே இல்லாமல் ஹீரோ மட்டும் படம் பண்ணுற மாதிரி, அது நமக்கு பார்க்கவும் நல்லா இருக்காது, வாழவும் நல்லா இருக்காது. ஸோ தட் ப்ராப்ளம்ஸை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ஸோட பிரதர் மகாவிஷ்ணுவோட வீடியோஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எல்லா வீடியோஸையும் கஷ்டகாலத்தில் இருக்கும்போது தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுங்கிறது உண்மை தான். தேங்க்யூ குருவே சரணம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன். தேங்க்யூ குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மாமியார் மருமகள் அப்படின்றதுக்கு மெயினான சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த அகங்காரத்தோட கேமில் தான் மொத்த உலகமும் இயங்கிகிட்ருக்கு. அகங்காரம் இருக்கிறதுனால தான் பேச்சுன்றது வருது, அகங்காரம் இருக்கிறதுனால தான் எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனுபவம்ன்றது எனக்கு ஜாஸ்தி அப்படின்ன கூடியது எப்பயுமே இந்த மாமியார்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போது சில இடங்களில் நல்ல மாமியாரும் இருக்காங்க, சில இடங்களில் கெட்ட மாமியார் இருக்காங்க, சில இடங்களில் நல்ல மருமகளும் இருக்காங்க, சில இடங்களில் கெட்ட மருமகளும் இருக்காங்க. இந்த நல்ல கெட்ட அப்படின்றத டெஃபினிஷன் எதை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா, புரிஞ்சு நடந்துக்கிறவங்க, புரியாமல் நடந்துக்கிறவங்க, இப்போதைக்கு அப்படி மட்டும் எடுத்துக்கோங்க. ஆக்சுவல் ஃபேக்டில் நல்லது கெட்டதுன்றதே கிடையாது. ஆனால் இந்த மெட்டீரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு புரிதலான ஒரு விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மாமியார் அப்படின்றவங்களுக்கு எனக்கு வந்து வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படிலாம் உணர்ந்து வாழ்ந்திருக்கேன், நான் எப்பேற்பட்ட அனுபவங்களெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா, எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பிரச்சனையெல்லாம் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற அந்த டேட்டா அவங்களுக்குள்ள நிறையா பதிஞ்சிருக்கிறதுனால, இந்த மருமகளாக வர்றவங்களை எப்பயுமே கொஞ்சம் உதாசீனப்படுத்தத்தான் செய்வார்கள். ஒருவேளை அவங்க வாயளவில் வெளிப்படுத்தலைன்னா கூட அவங்க மனதளவில் இருக்கும். நான் பேசுகிறது எக்ஸப்ஷனல் கேசஸ் பற்றி நான் பேசவே இல்லை, நான் காமனான ஜென்ரலான மாமியார் மருமகளை பற்றி தான் நான் பேசுகிறேன். மேபி நல்ல மாமியார்கள், நல்ல மருமகள்கள், நல்ல புரிஞ்சு நல்ல வாழ்ந்து நல்ல தன்மையில் இருக்கான உங்களுக்கு இந்த வீடியோவே கிடையாது, இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நான் பேசுகிறது காமனான மாமியார் மருமகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து ஒரு மருமக வந்து இப்போ வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, போய் வந்து பாத்திரம் விளக்குறாங்கன்னு வச்சுக்கோம். பாத்திரம் விளக்கும் போது கூட இந்த மாமியாருக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னா, அவங்க ஒரு மாதிரியான வளர்ச்சியில், அவங்க ஒரு மாதிரியான புரிதலில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மருமக வந்து சில நேரத்தில் நல்லா விளக்கலாம், இல்லை சூப்பராக விளக்கலாம், இல்லை சில நேரத்தில் அங்கங்கே கொஞ்சம் விளக்காமல் கூட இருக்கலாம். அது அவங்களுடைய தன்மையாக இல்லை அவங்களுடைய சோம்பேறித்தனமாக எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உண்மையான பக்குவமான புரிதல் என்ன, உண்மையான தர்மம் என்ன, உண்மையான ஞானம் என்ன, உண்மையான நியாயம் என்ன,
மருமக தப்பே பண்ணாலும் மாமியார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க மனமே வலிக்காத அளவுக்கு மனம் கோணாத அளவுக்கு பக்குவத்தோடு எடுத்து சொல்லி கொடுப்பதற்கு பேர் தான் உண்மையான விஷயம், பாசிட்டிவான விஷயம், சத்தியமான விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படா தப்பு பண்ணுவாங்க, எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா பிரச்சனை நடக்குன்ற தன்மையிலே தயார் நிலையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்னாகும், அந்த பாத்திரம் நீங்கள் நல்லா கழுவுனாலுமே நான் நினைக்கிற மாதிரி கழுவலை, எனக்கு பிடிச்ச மாதிரி பாத்திரம் விளக்கலை, எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை, நான் இவ்வளோ நேரம் விளக்குவேன் பாத்திரத்தை, இவ்வளோ நேரம் அதில் நான் கான்சென்ட்ரேஷனாக இருப்பேன், இப்படித்தான் பண்ணுவேன் நடக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு கட்டம் வரையும் அந்த மருமகன்றவங்க பொறுத்து போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், இப்போ ஏன்னா நான் எந்த வகையில் குறைஞ்சிட்டேன், உன் வீட்டுக்கு நான் மருமகளாக வந்துட்டேன்றதுக்காக உன் நீ பேசுகிற எல்லாத்தையும் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியுமான்ற அளவு கோபம் என்பது அவர்களுக்கு வந்துவிடும். அப்போ என்ன, கொஞ்ச நாளைக்கு அந்த கோபத்தை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சில பல மாதங்களுக்கு வைப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அது பஸ்ட் அவுட் ஆகும்போது என்ன ஆகும்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த பதிவு இந்த மாமியாரோட மனசில் போய் உட்காந்துக்கும். நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ வயசாகுது, என் பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, என் வீட்டுக்கு தான் நீ வாழ வந்திருக்க, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், ஆனால் என் வயசுக்கு ஒரு மரியாதை இல்லையான்னு சொல்லி டக்குன்னு வந்து இந்த பக்கம் இப்படி டேர்ன் ஆயிடுவாங்க. எப்பயுமே வந்து அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை இந்த மாமியார்களுக்கு மேக்சிமம் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுபவம் அப்படின்ற ஒரு மாயை கண்ணை மறைக்கும். பெரிய பெரிய லெவலில் உயர்ந்த நிலையில் ஞானம் அடைந்த சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் பெரிய பெரிய லெவலில் தாம் வாழ்க்கையை உணர்ந்து வாழக்கூடிய சராசரி மனிதர்களுமே பெரிய பெரிய விஷயங்களை பெரிய லெவலில் கண்டுக்காம ஃப்ரீயாக விட்டுட்டு காலம் போன போக்கில் மனம் போன போக்கில் ஃப்ரீயாக நிம்மதியாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எதையும் டென்ஷன் எடுத்துக்காமல் சரி அவங்க ஏதோ புரியாமல் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ அறியாமையில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாமியார்ன்ற ஒரு அந்தஸ்து கிடச்ச உடனே இவங்க அந்த அந்தஸ்துக்காகவே தான் வாழ்க்கையை ஃபுல்லாக வாழ்ந்தே ஆகணும், எனக்கு இந்த மதிப்பு மரியாதை கிடச்சே ஆகணும், இவன் என்னை இப்படி காயப்படுத்திட்டா அப்படி காயப்படுத்திட்டான்னு நடக்கும்போது நீங்கள் உங்களது மதிப்பு மரியாதையை அங்கே இழக்கிறீர்கள். மரியாதை என்பது கேட்டு பெறுவது அல்ல, தானாகவே வருவது. உங்களுக்கு உண்மையாகவே மரியாதை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஆக்டிவிட்டீஸில் கருணையையும் நல்ல விஷயங்களையும் பொறுத்துக்கு போகக்கூடிய தன்மையும் நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டுங்க. மக்களுடைய மனமே காப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, அது மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கை தன்மை மிக உயர்ந்ததாக இருக்கிறது, நீங்கள் வாழக்கூடிய உங்கள் ஹேபிட்ஸ் பக்குவத்தோடு இருக்கிறதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும், மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி. ஆனால் எப்போ நீங்கள் அந்த தன்மையில் இல்லையோ நீங்கள் மரியாதை கேட்டாலும் உங்கள் மாமியாரோ மருமகளோ கொடுக்க மாட்டார்கள். சில இடங்களில் மாமியார் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு மருமக ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. கணவனை கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது, கணவன் வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைக்கிறது, அம்மா அப்பா வீட்டுக்கு போகவே கூடாதுன்றது. இன்றைக்கி எழுதி வச்சுங்க, இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு வயசு இருக்குது, இளமை இருக்குது, உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கான்றக்கா இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கும் வயதாகும், வயோதிகம் என்பது வரும், இதையெல்லாம் கடந்து இறைவன் என்பவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். எப்படி பூர்வ மத்தியத்துக்குள்ளே இருக்கிறதுல எல்லாமே ரெக்கார்டாகிட்டு இருக்கு கண்டினியூவாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் ஒவ்வொரு கர்ம பதிவும் உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிட்டே வருது. இப்படி வரும்போது என்ன ஆகும், எல்லாவற்றிற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். காலம் போட்டு படுத்து எடுக்கும், கர்மா உங்களை போட்டு துவம்சம் பண்ணும், துவச்சி எடுக்கும். என்னடா தப்பு பண்ணோன்னு அப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் செய்த மொத்த செயல்களும் அன்னைக்கு வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும். எதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒருத்தங்களுக்கு பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுதுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இன்றைக்கி எதையெல்லாம் நீங்கள் ஒருத்தங்களுக்கு பண்ணுறீங்களோ அதெல்லாம் நாளைக்கு பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரப்போகுது. நல்லதாக இருந்தால் நல்லது பல மடங்கு திரும்பி வரும், கெட்டதாக இருந்தால் கெட்டது பல மடங்கு திரும்பி வரும். மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுப்பது பல மடங்கு திரும்பி வருவதற்காக தயார் நிலையில் இருக்குது, க்யூவில் இருக்குது. அதனால் நல்ல செயல்களை செய்து பக்குவத்தன்மையோடு பக்குவ மனநிலையோடு உங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஒரு வயசு வந்துடுச்சு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துடுச்சுன்னா அதை மிக சரியாக பயன்படுத்தி அடுத்தவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு பவர் என் கையில் இருக்குன்றக்கா இஷ்டத்துக்கு நீங்கள் ஆடினீங்கன்னா எல்லாத்துக்கும் மிக மோசமான சூழ்நிலையில் பதில் சொல்ல வேண்டியது வரும். மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம்,
பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.